வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஃபைனலாக ரியல்மி யூஐ 2.0 ரியல்மி 8 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியல்மி யூஐ 2.0 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ரியல்மி யூஐ 2.0 கஸ்டமைசேஷனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, பர்சனலைசேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீம்ஸ், வால்பேப்பர், ஐகான் ஸ்டைல்ஸ், கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றலாம். நீங்கள் தீம்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐகான் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்டைல், பெபிள், டிஃபால்ட், அதுபோக வந்து கஸ்டம் ஐகான் பேக் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஐகான்ஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐகான் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மல்டி கலர் பேலட்ஸும் வந்து இருக்குது. அது போக வந்து சிங்கிள் கலர் பேலட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ராயரோட ஐகான் ஸ்டைல் வந்து மாற்றுறதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக ஒரு 8 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரியல்மி எயிட் சீரிஸில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சு அன்லாக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் வந்து வரும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில் வந்து நீங்கள் குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் எம்டிஆர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ட்ரான்சிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஐகான் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே வந்து குயிக் ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ரியல்மி யூஐ 2.0 ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் ஸ்க்ரீன் மோடுக்கு வந்து போங்க. இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ட்ராயர். ஸ்டாண்டர்ட் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஸ்டைல் ஹோம் ஸ்க்ரீன் வந்து இருக்கும், ஆப் ட்ராயர் இருக்காது. ட்ராயர் சைடு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ட்ராயர் வந்து வரும். இது போக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது சர்ச் வரணுமா இல்லைனா வந்து நோட்டிஃபிகேஷன் பார் வரணுமான்னு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் பர்சனல் வந்து நோட்டிஃபிகேஷன் பார் வந்து வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இது போக வந்து டபுள் டேப் டு வேக், ரைஸ் டு வேக்லாம் வந்து ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. இதே ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கஸ்டமைஸ் பண்ணுறக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பவர் சேவிங் மோட் இருக்குது, ஷெடியூல் இருக்குது, ஆல் டே இருக்குது. பவர் சேவிங் மோடில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஆல் டே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இது போக நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். பேட்டரி இன்ஃபர்மேஷன், டேட்டு, நோட்டிஃபிகேஷன்லாம் வேணுமா அப்படின்றது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ரியல்மி யூஐ 2.0 டார்க் மோடை கஸ்டமைஸ் பண்ணுறக்கும் சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டார்க் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ், டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் போங்க. அங்கே வந்து டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ சுவிச் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டைம் ஆஃப் டே பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்க் மோட், லைட் மோட் வந்து சுவிச் ஆகும். டார்க் மோட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மூணு மோட் இருக்கும், என்ஹான்ஸ்ட், மீடியம், ஜென்டில். என்ஹான்ஸ்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிச் பிளாக்காக இருக்கும், கம்ப்ளீட் டார்க் மோட். ஸோ இங்கி பிளாக்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மோடில் வந்து தெரியும். ஜென்டில் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் கிரேஷ் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். டார்க் மோட் தான் பட் கொஞ்சம் வந்து சட்டிலாக இருக்கும். இது போக வந்து வால்பேப்பர்ஸ், ஐகான்ஸ்லாம் டார்க் மோட் கம்பேட்டபிளாக செலக்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ரெடியூஸ் கான்ட்ராஸ்ட் இன் லைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நைட்டில் டக்குன்னு வந்து டிஸ்பிளே ஆன் பண்ணும்போது வந்து கான்ட்ராஸ்ட் பயங்கரமாக இருக்காது, கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும். இதே டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ கம்ஃபர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு வந்து நைட்டில் புக்ஸ் வாசிக்கும் போது வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் பண்ணி உங்கள் ஐக்கு வந்து ஸ்ட்ரெயின் ரிடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நைட்டில் புக்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பார் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ்க்கு வந்து சுவிச் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓனர், கெஸ்ட், அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கஸ்டம் ப்ரொஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி டக்கு டக்குன்னு வந்து சுவிச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐக்கானை வந்து நோட்டிஃபிகேஷன் குயிக் டாகில் வந்து எடுத்து போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறையா டாகில்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டாகில்ஸ் வேணுமோ அதை வந்து ட்ராக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் குயிக் டாகில் சேரில் வந்து போட்டுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பாரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. அலர்ட்டிங் நோட்டிஃபிகேஷன், சைலண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சில ஆப்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சவுண்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி சைலண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டுருங்க. இந்த ஆப்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து வராது. இன்னமும் நோட்டிஃபிகேஷன் பாரில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்ப்போங்க. பேட்டரி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் வேணால் ஷோ பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புல் டவுன் நோட்டிஃபிகேஷன் ட்ரையர் அண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசிக்காக வந்து டைட்டில் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து யார் வேணாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து வாசிக்க முடியும். இது போக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸ்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆகிருக்குன்னு ஒரு லிஸ்ட் வந்து வரும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரவேனா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரவுண்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா இனிமேல் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. ரியல்மி யூஐ 2.0 ப்ரைவசிக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் ப்ரைவசிக்குள்ளே போங்க. ஹைட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட் வந்து நீங்கள் இதுக்கு ப்ரைவசி பாஸ்வேர்டு அப்படின்றது ஒன்று செட் பண்ணணும்.
உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் பென்சை ஹைட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் கோட் வந்து செட் பண்ணணும். ஆக்சஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷில் ஸ்டார்ட் ஆகி ஹேஷ்லேருந்து முடியணும். சிம்பிளான ஆக்சஸ் கோடாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பென்ஸ் வந்து எங்கேயுமே அவைலபிளாக இருக்காது உங்கள் யூஐயில். நீங்கள் டைலருக்கு போய்ட்டு என்ன ஆக்சஸ் கோட் செட் பண்ணிங்களோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆப் வந்து விசிபிளாக இருக்கும். இந்த ப்ரைவசி செக்ஷன் கீழே ஆப் லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ்க்குலாம் நீங்கள் ஆப் லாக் எனேபிள் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஸை ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக அன்லாக் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக இந்த ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ரியல்மி யூஐ 2.0லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஹோம் அண்ட் ரீசன்ட் ஆப் பட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு கெஸ்டஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் கன்வீனியன்ஸ் டூல்குள்ளே போங்க. நேவிகேஷன் ஆப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பட்டனுக்கு பதிலாக வந்து கெஸ்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண கருத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் போகும். ஸ்வைப் அப் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ரீசன்ட் ஆப்ஸ் வரும். கெஸ்டர் டூட்டோரியும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த டூட்டோரியல் வந்து பார்த்துக்கோங்க. ரியல்மி யூஐ 2.0 இன்பில்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வீன் சூலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் சவுண்ட் மைக் சவுண்ட் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுமோ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோ ரெசல்யூஷனில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 720p 1080p இருக்குது. ஹை ரெசல்யூஷன்னா நீங்கள் வந்து 1080p வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து பெட்டர் வந்து டைனமிக்கில் செட் பண்ணுறது தான். ஸோ ஃபோனே வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வந்து பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. பட் ஏதாவது ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து பேட்டரி சேவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் பேட்டரிக்குள்ளே போவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் சேவிங் மோட் சூப்பர் பவர் சேவிங் மோட் ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். சூப்பர் பவர் சேவிங் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் வரும் மினிமல் டாஸ்க் தான் வந்து பண்ண முடியும். கால் பண்ண முடியும், மெசேஜஸ் பார்க்க முடியும், எல்லாமே வந்து டிசேபிள் ஆயிரும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் பேட்டரி வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப் பேட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஸோட லிஸ்ட்டும் வந்து வரும். எந்தெந்த ஆப்ஸில் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் உங்களுக்கு டேர்ன் ஆயிருக்குன்னு வந்து உங்களுக்கு தெரியும். சில ஆப்ஸில் இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி தேவையில்லனா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் மல்டி டாஸ்கிங் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் மெனுக்கு வந்து போங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண எல்லா ஆப்ஸோட லிஸ்ட்டும் வந்து இருக்கும். அதில் வந்து 2 ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து எந்த ஆப்பை நீங்கள் மல்டி ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கம்ஃபர்டபுள் ஆப்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடில் வந்து ஓப்பன் ஆயிரும். ரியல்மி யூஐயில் எப்போயுமே வந்து கேம் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ரியல்மி யூஐ 2.0 கேம் ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் ட்வீக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து கேம் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ எதாவது கேம் இல்லை ஆப் வந்து இந்த மோடுக்குள்ளே ஆட் பண்ணால் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேம் ஸ்பேஸில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ரிவீல் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ரெசல்யூஷன் ஃபார் பெட்டர் கேம் ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நார்சோ சி சீரிஸ் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கேம் விளையாடும்போது ஃப்ரேம் ரேட் வந்து கொஞ்சம் குறைச்சி பெட்டராக வந்து கேம் ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு கேமிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லோ பவர் மோட், பேலன்ஸ்ட், ப்ரோ கேமர் மோட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ கேமர் மோட் எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேமிங்க்காக வந்து ஃபோன் ஆப்டிமைஸ் ஆகிரும். பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ்க்கும் வந்து டிஜிட்டல் வெல்பீங்க்கு வந்து நிறையா சப்போர்ட் கொடுக்குறாங்க. ரியல்மி யூஐ 2.0 வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீங் வந்து சப்போர்ட் இருக்குது. செட்டிங்ஸில் டிஜிட்டல் வெல்பீங் அண்ட் பேண்ட்ரி கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு வந்து இந்த சில ஆப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோக்கஸ் மோட் எனேபிள் பண்ணிட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் டைம்குள்ள வந்து யூஸ் பண்ண முடியாது. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நிறையா கேம்ஸ் வந்து விளாட்றோம். பட் வந்து என் டைம் இன்னும் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோம், எனக்கு இந்த கேம் ஒரு நாளைக்கு நான் அரை மணி நேரம் தான் விளாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேஷ்போர்டு போங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டைமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பப்ஜிக்கு வந்து ஆப் டைமர் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணக்கடுத்து இந்த ஆப் டைமர் லிமிட்டை நான் தாண்டி போயிட்டேன்னா அன்றைக்கு வந்து நான் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ 2.0 இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ரியல்மி யூஐ 2.0 இருக்க ஹிடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நான் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காத ஒரு யூனிக் டிப் வந்து உங்களுக்கு ரியல்மி யூஐ 2.0 தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனல் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.